Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. In the video, we will see Google Ads IP exclusion. Then, in the future, use panni eppadi unwanted clicks block pandrenu solittu dhaan namme iniki detailed ah paaka porom. So Google Ads run pandra ella business owner um indha problem ah face pannirpinga. Example ku ungalaoda competitor vandu ungalaoda daily budget ah kaali pannanum solittu nariya fraud clicks ah ungalaoda ads ku kudupanga. So idhanaala seekiram ungalaoda daily budget exhaust aayittu ungalaoda ad vandu run aagadhu. So idha avoid panna dhaan Google Ads nammalku IP exclusion அப்படிங்கற ஒரு ஃபீச்சரை கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணனும் அப்படினா நீங்க உங்களுடைய ஆட் ரன் ஆகுற டைம்ல உங்களுடைய வெப்சைட்டுக்கு வர விசிட்டரோட IP அட்ரஸை நீங்க ட்ராக் பண்ணனும். சோ இதை ட்ராக் பண்ண நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க WordPress வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படினா ஒரு சில ஃப்ரீ பிளக்இன் அவேலபிள் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய வெப்சைட்டுக்கு வர விசிட்டரோட IP அட்ரஸை நீங்க ட்ராக் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க ரியாக்ட் ஆங்குலர் இல்லைனா ஏதாச்சும் ரீசன்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஆன்லைன்ல பெய்ட் IP ட்ராக்கிங் பிஹெச்பி கோட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் பார்ட்டுக்கு போக போறது கிடையாது. ஸோ ஒரு கூகுள் ஆட் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற IP அட்ரஸை கேம்பெயின்ல யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க WordPress வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த ஷோ விசிட்டர் ஐபி அப்படி இல்லைனா விசிட்டர் ஐபி டிராக்கர் இந்த மாதிரியான பிளக்இன்ஸை யூஸ் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அவங்கள ஃப்ராட் கிளிக்கராக நீங்க கன்சிடர் பண்ணி அவங்கள நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் உங்களுடைய ஆட் வந்து பிளாக் ஆயிடும். ஸோ அதனால ஃபியூச்சர்ல எந்த ஒரு கிளிக்ஸும் அவங்களால பண்ண முடியாம போயிடும். ஈவன் அந்த ஐபி அட்ரஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற கம்ப்யூட்டர்ஸ்ல கூட உங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகாம நீங்க பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நான் எப்படின்னு சொல்றேன். அடுத்து இந்த ஐபி எக்ஸ்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கேம்பெயின்ல 500 ஐபியை வந்து நீங்க பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லைனுக்கு நீங்க ஒரு ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் வேரியேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு 5 டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 123.4.5.67 இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவதா லாஸ்ட் 67 மொத்தம் எடுத்துட்டு ஒரு ஆஸ்டெரிக் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா 67 இருக்கிற ஐபி அட்ரஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற அதர் கம்ப்யூட்டர்ஸ்லையும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க. இங்கே ரெண்டு பேர் ஒரே ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஐபி அட்ரஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். லாஸ்ட் 3 digit மொத்தம் மாறி இருக்கு 170 and 211. ஸோ இந்த லாஸ்ட் 3 digit மொத்தம் தான் அந்த சர்க்கிள் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோவில் ஒரே பிளேஸ்லேருந்து வேறு வேறு கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து ஃப்ராட் கிளிக்ஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் 3 digit மொத்தம் ஆஸ்ட்ரிக் மார்க்கை யூஸ் பண்ணி எல்லா சிஸ்டமையும் பிளாக் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஐபி எக்ஸ்க்ளூஷனை நீங்கள் வீடியோ கேம்பெயின், ஹோட்டல் கேம்பெயின், அப்புறம் ஆப் இன்ஸ்டால், ஸ்மார்ட் கேம்பெயின், டிஸ்கவரி கேம்பெயினில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வெறும் சர்ச் கேம்பெயினில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரி வாங்க, இப்போ எப்படி இந்த ஐபி எக்ஸ்க்ளூஷனை நம்மளுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இங்கே என்னோட ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எந்த கேம்பெயினில் நீங்கள் ஐபி எக்ஸ்க்ளூஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேம்பெயினை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஐபி எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் ஃப்ராட் கிளிக்கரோட ஐபி அட்ரஸை போட வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஐபி அட்ரஸை நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்போது இந்த அட்ரஸில் இருக்கிற கம்ப்யூட்டரில் மட்டும் நம்மளுடைய ஆட் வந்து கூகுள் ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 digit எடுத்துகிட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற மற்ற கம்ப்யூட்டர்ஸ்லையும் உங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ இதனால் ஃப்ராட் கிளிக்ஸ் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். இப்போது சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஐபி எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.